அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பயம். பயம்னா என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஆக்சுவலாக பயம் அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, அந்த பயம் நமக்கு முதல் முதல்ல எப்படி நம்மளுடைய பிரெயினில் பயம்னா என்ன அப்படின்ற அந்த மீனிங் நமக்கு தெரிய வந்தது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு, நம்ம குழந்தையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா, நமக்கு சாப்பாடு ஊட்டியிருப்பாங்க. சாப்பாடு ஊட்டும்போது நம்ம சாப்பிடலை அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, அங்கே பாரு பூச்சாண்டி வந்துடும் அப்படின்னு சொல்லி ஊட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு சின்ன வயசுலேருந்து நடக்காத ஒரு விஷயத்தை பற்றி சொல்லி 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 பயம் அப்படின்னா என்னன்னே நமக்கு தெரியாத காலகட்டத்தில் நமக்கு பயம்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்குள்ளே விதைச்சிருப்பாங்க நம்மளுடைய பேரண்ட்ஸ். ஸோ நம்மளுடைய பேரண்ட்ஸ் தான் நமக்கு பயம்னா என்னன்னு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கே அது தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன பயமோ அந்த பயத்தை தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது வரைக்கும் அந்த பயம் அப்படின்ற ஒரு மீனிங்கே தெரியாமல் வளர்ந்து வந்துக்கிட்டே இருந்திருப்போம். ஆனால் நமக்கு விவரம் தெரிய தெரிய, ஓ பயம்னா இப்படி தான், ஸோ நடக்காத ஒரு விஷயத்தை பற்றி நம்ம யோசிக்கிறது தான் பயம். நடக்காத விஷயத்தை மட்டும் இல்லாமல் ஒருவேளை இப்படி நடந்துருமோ, ஒருவேளை அப்படி நடந்துருமோ அப்படின்னு சொல்லி நாம் நடக்காத ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப யோசித்துக்கிட்டே இருக்கிறது தான். என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றி நாம் முன்கூட்டியே யோசிக்கிறோம். அது ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது, ஆல்ரெடி நடந்த விஷயத்தை பற்றியும் நாம் யோசிக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய மெமரியில் அது ஆழமாக பதிஞ்சிருக்கும். ஸோ இப்படிலாம் நமக்கு நடந்திருக்கு அப்படின்றத நினச்சி திரும்ப இப்படி நடந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு பயம். ஸோ மீண்டும் மீண்டும் இந்த பயம் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒன்று பாஸ்ட்லேருந்து ஆரம்பிக்குது, இல்லை ஃப்யூச்சர்லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ இது ரெண்டை பற்றியும் தான் நாம் எப்பயுமே சிந்திச்சுக்கிட்டே இருக்கோம். அட் ப்ரெசண்ட்டில் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா அந்த பயம்னா என்னன்னு கூட நமக்கு தெரியாதுங்க. சரி, இப்போ நமக்கு சொல்லி கொடுத்த பயம் தான் இப்படி இருக்குது, அப்போ உண்மையான பயம் என்ன அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். உண்மையான பயம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா நம்மளுடைய பிரெயினில் அந்த பயம், அந்த ஃபியர் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு ஆல்ரெடி இதுதான் மீனிங் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆழமாக டீப்பாக நமக்குள்ளே விதைச்சிட்டாங்க. ஸோ அது நம்ம பிரெயினில் ஆழமாக ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. ஸோ பயம்னா இப்படி தான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டனால எப்போ எதுக்கெடுத்தாலும் ஒரு பயம் நமக்குள்ளே வந்துக்கிட்டே தான் இருக்கும்போது உண்மையான பயத்தை எப்படி நாம் வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்க முடியும்? சரி, என்னப்பா நீ உண்மையான பயம்னா எதை தான் சொல்ல வர்ற, அப்படி என்ன உண்மையான பயம், எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் பயம் அப்படின்னா, பயத்துக்கும் நம்மளுடைய உடலுக்கும் தொடர்பு இருக்குங்க. ஏன்னா நம்ம உடல் ஒவ்வொரு உறுப்புகள்லேருந்து நமக்கு ஒரு விதமான ஒரு எமோஷன்ஸை வந்து அது வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். உதாரணத்துக்கு, ரொம்ப பயமாக இருந்தாங்க அப்படின்னா, சில பயந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க இமிடியேட்டாக யூரின் போயிடுவாங்க. ஸோ நிறையா காமெடிலாம் பார்த்துருப்போம், ஆனால் அது காமெடி கிடையாது. உண்மையிலே நம்மளோட உடலில் இருக்கிற கிட்னி, நம்மளுடைய கிட்னி அண்ட் யூரினரி பிளாடர், ஸோ இது ரெண்டுக்கும் பயத்துக்கும் தொடர்பு இருக்குது. ஸோ அதனால தான் பயந்தாங்க அப்படின்னா உடனடியாக இந்த மாதிரியான சம்பவம் நடக்குது. அப்போ உண்மையான பயம் எங்கேருந்து வருது, நம்ம உடலில் இருந்து வருது. நம்ம உடலில் இருக்கிற உறுப்பு ஒரு விதமான ஒரு உணர்ச்சியை வெளிப்படுத்துது, அதுதான் பயம். அந்த உண்மையான பயத்தை நாம் உணர்றதுக்கு ரெடியாக இல்லை. ஆல்ரெடி நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட விஷயத்தை வச்சு அப்படி பயம்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போய் நம்ம லாக் ஆகி இப்போ என்ன பண்ணுறோம், மேலும் நம்மளுடைய உடலை நாமளே கெடுத்துக்கிறோம். பயம்னா இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லையில் லாக் ஆகி அங்கேருந்து வெளியே வராமல் நாம் எல்லாருமே கஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இதிலிருந்து எப்படி வெளிவர முடியும் அப்படின்னா, அதுக்கு நாம் நம்மளுடைய உடலை உணர்ந்து தான் ஆகணும். அந்த உடல் உணர்வுகளை நாம் ஆழமாக கவனிக்கும் போது தான் நாம் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கு, நம்ம என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம எதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். உதாரணத்துக்கு, நாம் பார்க்குற பார்வை. இப்போ நான் கேமராவை பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்னுடைய பார்வை கேமராவை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. அது தவிர்த்துட்டு நான் என்ன பேசணும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கி இதை பற்றி தான் நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், அப்படி இந்த நொடி இந்த பொழுதில் இதுதான் எனக்கு அப்படின்ற மாதிரி இந்த ஒவ்வொரு நொடியுமே நான் வந்து என்ன நினைக்கிறேனோ அதை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்குது. ஆனால் இப்போ நாம் என்ன பண்ணுறோம், பயம் அப்படின்றபோது திடீர்னு என்னோடய தாட்ஸ் இங்கேருந்து விலகி போய் ஒருவேளை கேமராவில் பேட்டரி இல்லாமல் ஆகிடுமோ, ஒருவேளை கார்டு முடிஞ்சிருமோ, இல்லை இந்த வீடியோ நல்லா வராமல் போயிடுமோ, இல்லை இது ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா அங்கே தான் பயம் வருது. ஸோ நான் எதை வெளிப்படுத்தணுமோ அதை வெளிப்படுத்துறதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல்
என்ன சொல்கிறது, மிக துல்லியமாக என்னுடைய கான்சன்ட்ரேஷன், என்னோடய ஃபோக்கஸ் எல்லாமே என்னுடைய அந்த ஒரு விஷயத்தை மையமாக வச்சு நான் பேச ஆரம்பித்தேன் அப்படின்னா அதில் மட்டும்தான் இருக்கும். நான் என்ன சொல்ல வர்றேன்ற விஷயம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கும் வந்து அடைஞ்சிடும். ஆனால் அதில் இருந்து நான் டைவர்ட் ஆகும்போது, எதனால் டைவர்ட் ஆகுது அப்படின்னா என்னுடைய தாட்ஸ், அதுதான் என்னுடைய மெமரி. என்னுடைய மெமரி இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களான இந்த மாதிரி பேட்டரி தீர்ந்து போயிருக்கும், இல்லை கார்டு வந்து முடிஞ்சிருக்கும், இல்லை கேமராவில் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருக்கும், இப்படி பல விஷயங்கள் நடந்ததை மையமாக வச்சு என்னுடைய தாட்ஸ் வந்து இப்போ என்னை இயக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக அந்த மெமரியில் போய் லாக் ஆகும்போது பயம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடுதுங்க. ஏன்னா நாம் எதை செய்கிறோமோ அதை கான்சன்ட்ரேட்டடாக செய்யும்போது நமக்கு எந்த ஒரு தடங்களுமே வராது. ஏன்னா அவ்வளோ துல்லியமாக இருக்கக்கூடிய ஒருத்தருடைய மைண்டை எந்த ஒரு பொருளாலையும் எந்த ஒரு உயிரினங்களாலையும் அதை வந்து தடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவங்களுடைய மைண்டு வந்து பயங்கர ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அப்படி நம்ம ஷார்ப்பாக இருந்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு விஷயத்தையுமே நாம் அப்படி செஞ்சோம் அப்படின்னா, அந்த பயம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருந்து டோட்டலாக போயிடும். ஆக்சுவலாக பயம்ன்ற ஒன்று நம்மக்கிட்ட இருந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறதே தவறான ஒரு விஷயம்தாங்க. ஏன்னா பயம் அப்படின்றதே நமக்குள்ளே இருக்கிறது, அது நாம தான். நாம் வேறு, பயம் வேறு, அப்படி கிடையாது. ஏன்னா ஆக்சுவலாக நமக்கு நடந்த எல்லா விஷயங்களும் நம்மளுடைய மெமரி தான். பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர் இது எல்லாமே தான் நம்மளுடைய மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும்போது அது நான் தான் அப்படின்றத எப்போ நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்களோ அப்போ பயம் அது வந்து தனியான ஒரு விஷயம் இல்லை, அது நீங்கள் தான் அப்படின்றது புரிய வரும். அப்போ நீங்கள் தான் அப்படின்னு புரிய வரும்போது அதை ஈஸியாக அதை பார்க்கும்போது தான் அந்த கான்சன்ட்ரேஷன் அதையெல்லாம் தெரிஞ்ச உடனே, ஆமாம், எதுக்கு நம்ம ரெண்டு விஷயத்துக்குள்ளே நம்ம ஏதோ பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு அதை வந்து உங்களுக்குள்ளே இருந்து மறைஞ்சு போயிடும்னே சொல்லலாம். இல்லை நான் பயத்திலிருந்து வெளிவரணும், இல்லை நான் பயத்திலிருந்து விலகணும், இப்படி நீங்களே ஒரு விஷயத்தை சப்ரஸ் பண்ண பண்ண அது வந்து மீண்டும் மீண்டும் பீரிட்டு தான் உங்களுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த பயம்ன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் ரியலைஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், அதிலிருந்து வெளிவந்துடலாம். ஆனால் நிறைய பேர் கேட்பாங்க, எனக்கு இந்த மாதிரி பயம், அதில் பயம், இதில் பயம், இப்படி பயம், அப்படி பயம் அப்படின்றத கேட்டுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அவங்களுடைய மைண்ட் ஒரு நிலையில் இல்லை அப்படின்றது தான் அவங்களுடைய பிரச்சனை. ஏன்னா அவங்க எந்நேரமும் வேற ஒரு விஷயத்தை சிந்திச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. சரி, அப்போ அந்த பயம் அப்படின்றது உன்னுடைய உடல்ல இருந்து தான் வெளிவருது அப்படின்னு சொல்ற, எதனால அப்படி வெளிவருது அப்படின்னு நீங்க ஒரு கேள்வியை கேட்கலாம். நம்மளுடைய உடல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான இமோஷன்ஸையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு 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 அற்புதமான ஒரு உடல் அப்படின்னு தான் நாம் சொல்லணும். ஸோ அது என்ன செய்யுதுன்றதை நாம் ரியலைஸ் பண்ணோம் அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ நமக்கு பயம் வருது அப்படின்னா நம்ம உடலில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றத நம்ம ரியலைஸ் பண்ண முடியும். ஸோ உண்மையான பயம் என்ன அப்படின்னா, ரொம்ப டீப்பாக ரொம்ப ஆழமாக போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுதான் டெத். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய உடல் நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான வேலைகளை தான் செஞ்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த பயம் எப்போ வரும் அப்படின்னா, உங்களுடைய உடலில் பிரச்சனை, ஏன்னா ஆல்ரெடி உங்களுடைய உடல் உணர்த்திருச்சு உங்கள் உடலில் ஏதோ பிரச்சனை அப்படின்றத. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், அந்த பயம் வரும்போது வேறு தாட்ஸுக்குள்ளே போய் அதிகமான ஒரு பயத்துக்குள்ளே சூழப்பட்டு நமக்கு இதெல்லாம் நடக்குது அப்படின்றதே தெரியாமல் நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் நடக்கிற பிரச்சனைகளை மையமாக வச்சு இதுதான் பயம்னு சொல்லி அங்கே போய் லாக் ஆகி நம்மளுடைய உடலை திரும்பி பார்க்க கூட நமக்கு இஷ்டம் இல்லாமல் டோட்டலாக அதை மறந்துடுறோம். அந்த பயம் வரும்போது அதை கவனித்தோம் அப்படின்னாலே அந்த பயம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை விட்டு அப்படியே பறந்து போயிடும். ஸோ அதுக்குள்ளே நிலைச்சி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எந்நேரமும் பயத்துக்குள்ளே நிலைச்சி இருக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய மெமரி, நம்மளுடைய தாட்ஸ், நம்மளுடைய ஃபோக்கஸ் இல்லாத காரணத்தினால தான். உண்மையான பயம் என்னன்னு தெரியாதனால தான். உண்மையான பயம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதிலிருந்து வெளிவரலாம். தெரிகிறது மட்டும் இல்லை, அந்த பயம் என்ன அப்படின்றத உணரணும். அப்போ பயம் எப்பெல்லாம் வருதோ அப்போ அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து பயம்னா என்ன அப்படின்றத நீங்கள் ஆழமாக கவனித்து பாருங்கள். அந்த பயம் அப்படின்ற அந்த மீனிங் நமக்குள்ளே ஆல்ரெடி இருக்கும். அதை தூக்கி அப்படியே குப்பையில் போட்டுட்டு பயம்னா என்னன்னே தெரியாமல் அப்படியே அமைதியாக உட்காந்து கவனிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பயத்திலிருந்து வெளிவர முடியும். உடலில் நடக்கிற சில மாற்றங்கள் தான் நமக்கு பயமாக வெளிப்படுத்தும். ஸோ அதை நீங்கள் உணர்ந்துட்டாலே அப்போ பயம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இதுதான் பயம் அப்படின்றது தெரிஞ்சு அது அப்படியே மறைஞ்சு போயிடும். அதுக்கான தேவைகள் என்னன்றது உங்களுக்குள்ள உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான வேலைகளில் நீங்களும் ஈடுபடுவீங்க. என்னுடைய அனுபவத்தை மட்டும்தான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ நீங்களும் உங்களுடைய பயத்திலிருந்து வெளிவரணும் அப்படின்னா இதை செஞ்சு பாருங்கள். ஸோ இன்றைக்கி பயத்தை பற்றி நம்ம பார்த்தோம். உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். முடிஞ்ச அளவு உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்ல முயற்சி பண்ணேன். ஸோ அது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்றது நீங்கள் இந்த வீடியோடைய கமெண்ட்ஸில் பதிவு பண்ணால் தான் எனக்கும் தெரிய வரும். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.